ஹலோ, அது என்னையா? அது கஞ்சிக்கு இல்லாம கஷ்டப்படுற பொம்பளைங்க அஞ்சுக்கு பத்துக்கும் உடம்ப தானம் பண்ணா உடனே பறக்கும் படையோட போய் அரெஸ்ட் பண்றீங்க, பாயை சுட்டி தலைமையில வச்சு தெரு தெருவா கூட்டு போறீங்க, வேண்டியது பண்ண மாட்டா கண்டனா விட்டுறீங்க, என்ன கமிஷனா? சொல்ல முடியாது, 50% பாட்டரா இருந்தாலும் இருப்பீங்க. மிஸ்டர் சண்முகநாதன், தேசிய ஒருமைப்பாடு உன் தங்கச்சி வீட்டுலதான் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு, தெரியுமா உனக்கு? என்னடா சொல்ற? எல்லா சேர்த்து பிகர்களையும் வச்சு தொழில் அமாவமா நடந்துட்டு இருக்குல்ல, ஒண்ணு தெரியாம கேட்டுட்டு இருக்க. அற்புதமான குடும்பையா, கஞ்சா கடத்துற மச்சா, கட்டில பிசினஸ் பண்ற தங்கச்சி, காசை வாங்கி போட்டு பாட்டியில கண்ட்ரோல வச்சுக்கிற மாமியாரு, இதுக்கெல்லாம் பாதுகாப்பா காய் சட்டை போட்டு நீ சூப்பர் குடும்பையா. ஒண்ணு பண்ணு, பேசாம பரமண்ட ரெண்டு கான்ஸ்டபிள் செக்யூரிட்டியா போட்டு போய் தொழில் பிரச்சனை நடக்கும் பாரு. அடிக்கடி வந்துட்டு பொண்ணுகளும் வந்துட்டு போகுது சார். யார் அவங்க? அவங்க தான் பொண்ணு மாப்பிள. டேய், ஏன்டா புது மாப்பிள பயப்படுற? சார், சத்தியமா இனிமே எந்த தப்பும் பண்ணுமா? ஏமா, உனக்கு நேத்து தான் கல்யாணம் ஆச்சா? எனக்கு தினம் ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இந்தாயா, அடிக்கிற வெள்ள வச்சுக்காத, உனக்கு யாரே ரூல் கொடுத்தது அடிக்கிறதுக்கு? என்ன கோர்ட்டு கொண்டு போய்க்கோ, நான் அங்க ஃபைன் கட்டிக்கிறேன். லட்சுமி மாதிரி இருக்க மேல இப்படி ஒரு பையன் போட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? கேள குடுப்போம்னு சொன்னதால இந்த மண்டபத்தை காசு இல்லாம விட்டோம், இந்த மாதிரி பழைய போட்டாங்களே. மூத்தே ஐயாவே கடமையார வந்து கைது பண்ணிருக்காரு, நீ அண்ணா பரவாயில் பார்த்துட்டு இருக்க, ஆசை பரமா கட்டிட்டு இருக்காங்க, வந்தல ஸ்டேஷனுக்கு ஓட்டணி. ஏனிங்க இருக்கிறது ஒரு விலங்குங்க, அதுல இந்த அம்மாவி ஓட்டம் Thank you.